வணக்கம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அக்வாடக்ட் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கிற மிக உயரமான நீளமான கால்வாய் பாலம். இப்போ பொதுவாகவே பாலம் அப்படின்னாலே ஒரு ஆறை கடந்து போகிறதுக்காக ஒரு கெட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கால்வாய் பாலம், அக்வாடக்ட். கால்வாய் பாலம்னா விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணியை வந்து டேம்லேருந்து கால்வாய் மூலமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பாலம் வழியாக எடுத்துகிட்டு போகிறது தான் கால்வாய் பாலம். இப்போ இந்த பாலம் கட்டப்பட்டிருக்க இடம் பேர் வந்து மாத்தூர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருவிக்கரை ஊராட்சியில் மாத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. மாத்தூர் அப்படிங்கிற ஊர் வந்து மலை கிராமமாக இருக்குது, மலையும் பாறைகளும் நிறைஞ்ச கிராமமாக இருக்குது. அங்கே விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி பிரச்சனை, வறட்சியாக இருக்குது. அதனால் டேம்லேருந்து இந்த பக்கம் சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு தண்ணி தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த கால்வாய் கட்டியிருக்காங்க. மலை பகுதியாக இருக்கிறதுனால ரெண்டு மலைகளை இணைக்கிற மாதிரி இந்த கால்வாய் கட்டியிருக்காங்க. 1962 தான் இந்த பாலம் கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ முதலமைச்சராக இருந்த திரு காமராஜர் அவர்கள் தான் இந்த பாலம் கட்டுற வேலையை தொடங்கி வச்சுருக்காங்க. 1969 இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. கால்வாயும் இருக்குது. கால்வாய்க்கு ஒட்டியே பேரலலாக மக்கள் அங்கேயும் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் நடந்து போகிற வசதியாக ஒத்தேடி பாதை மாதிரியும் பாலம் இருக்குது. ஸோ இதில் மக்களும் நடந்து போயிட்டு வராங்க, கால்வாய் தண்ணியும் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போயிட்டு வருது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு இந்த பாலம் வந்து ஒரு வர பிரசாதம்னு தான் சொல்லணும். பாலத்துக்கு கீழேயே ஒரு ஆறு, பரளி ஆறு அப்படிங்கிற சிற்றாறும் ஓடிட்டுருக்கு. இரிகேஷன், நீர்ப்பாசனத்துக்காக கட்டப்பட்ட பாலம் தான் இது. ஆனால் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இந்த இடம் இருக்குது. நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த பாலத்தோட அமைப்பு அப்படி, சுற்றி இயற்கை சூழலில் இவ்வளோ உயரத்தில் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்தில் நடந்து போகிறதே பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த மாத்தூர் தொட்டி பாலத்தை வந்து பார்த்துட்டு போங்க. முன்னாடி என்ட்ரன்ஸில் என்ட்ரி டிக்கெட் உண்டு. வண்டி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா டூ வீலரோ ஃபோர் வீலரோ பார்க்கிங் டிக்கெட்டும் எடுக்கணும். ரொம்ப சீப் தான். நம்ம ஒரு பக்கம் வந்து என்ட்ரு ஆகிட்டோம்னா இதோட இன்னொரு பாலத்தோட இன்னொரு எண்டுக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம கீழே இறங்கி வந்துடணும். இப்போ சைடில் அந்த பேரலெலாம் ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், அதான் கீழே வர பாதை. பாலத்துலேயே நம்ம ரிட்டர்ன் வந்தாலும் ஓகே, இல்லை கீழே இறங்கி அந்த படி வழியாக இறங்கி ஏறி வரணும். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாலத்தோட ரெண்டு எண்ட்லேயும் விசிட்டர்ஸ்க்காக கடைலாம் இருக்குது. ஸ்நாக்ஸ், பலாப்பழம், இளநி, மாங்காய், பைனாப்பிள் எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் அதுக்கான சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. இப்போது நம்ம பாலத்தோட எண்டுக்கு வந்தாச்சு. கால்வாயிலேருந்து வந்த தண்ணி அப்படியே ஊருக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம இதுக்கு கீழேயே கட்டப்பட்டிருக்க இந்த நடைபாதையில் போகலாம். அது படி இறங்குறதும் ஏறுறதுமாக இருக்குது. படி ஏற இறங்க சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசானவங்க, நீங்கள் அந்த பாலத்திலையே ரிட்டர்ன் நடந்து போயிடலாம். பாலத்துக்கு கீழே தூண், சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி 28 தூண்கள் கட்டியிருக்காங்க. பாலத்தில் கடந்து வரப்போ குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், உங்களோட சேஃப்டி உங்கள் கையில் தான் இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டில் தான் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் நல்ல கேப் எல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்கள பத்திரமா கையில் பிடிச்சிட்டு கேர்ஃபுல்லாக சேஃபாக கடந்து வாங்க. பாலத்திலேருந்து இறங்கி அந்த கீழே இருக்கிற நடைபாதையில் வந்தோன்னா கீழே ஓடுற பரளி ஆறையும் க்ராஸ் பண்ணலாம். அதுக்கு நடுவில் ரோடு இருக்குது, இதுதான் பரளி ஆறு. இதையும் நம்ம கடந்து போயிடலாம். கடந்து போனோன்னா குழந்தைகளுக்காக ஒரு பார்க் கீழே கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸோ சாப்பாடோ எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்.
கன்னியாகுமரி ட்ரிப் வரவங்க கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மாத்தூர் தொட்டி பாலம் இருக்குது. பாலத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க, நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நன்றி.